இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான் வந்து பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேஸ்டான மீதமான சின்ன சின்ன ஒயர் இருக்குமாலங்க, ஒரு அடி ஒன்றே கலடியில் அந்த ஒயர் வச்சு ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி செஞ்சுருக்குறேங்க. பாருங்கள் ரெண்டு கலரில் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள் சிங்கிள் கலரில் செஞ்சுருக்கேன். சிங்கிள் கலரில் நம்ம செய்கிறப்ப பார்த்துட்டோம்னா ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் வந்து அதை பெருசாக ஐடென்டிஃபை பண்ணாது இல்லைங்க, அதனால் சிங்கிள் கலரில் செஞ்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு கடைசி ரோ மட்டும் கொஞ்சம் லூஸாக போட்டோம்னா கொஞ்சம் அகலமாக விரிஞ்ச மாதிரி கிடைக்குங்க. இந்த பூ வந்துட்டு இந்த மாதிரி பூ செய்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம்லங்க, போட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருந்தேங்க. இந்த மாதிரி கீழே வளையல் வச்சு அந்த வளையலில் சின்னதாக ஃப்ளவர் வாஸ் மாதிரி செஞ்சுருந்தாலுங்க, அது வேஸ்ட்டான ஒயர் வச்சு அந்த சின்ன ஃப்ளவர் வாஸ்லேயே இதே கூட சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா என்னென்ட்டு எனக்கு தெரியலீங்க. வாங்க இந்த பூ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒயருக்கு நிறைய நம்ம வேஸ்ட்டான இந்த மாதிரி சின்ன பிட்டை ஒரு அடி ஒன்றேகால் அடியில் இருக்கிற மாதிரி ஒயரில் தூக்கி போட்டுருவோம்லங்க. அந்த ஒயரை வச்சு சின்னதாக இந்த ஃப்ளவர் செஞ்சிடலாங்க. அதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு லென்த்தாக இருக்கக்கூடிய ஒயர் எடுத்துக்கலாங்க. லென்த்துன்னா நீங்கள் வேஸ்ட்டாகி கட் பண்ணி வீசக்கூடிய அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. இது இதுக்குன்ட்டு தனியாக வந்துட்டு நீங்கள் ஒயர் கட் பண்ண வேண்டாங்க. இது பாருங்கள் ஒரு ஒன்றேகால் அடி ஒன்றரை அடிக்குள்ளே இருக்குங்க, ஒன்றரை ஸ்கேல் அளவு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒன்றேகால் ஸ்கேல் ஒன்றரை ஸ்கேல் தான் இருக்குங்க. இதை வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுருவோங்க. நெல்லிக்காய் முடிச்சு போடுறது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க பார்த்துக்குங்க. நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு மூணு ஒயர் வேணுங்க. இப்போ நான் வந்து இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டேங்க. இன்ட்டு ஷேப்பில் வச்சு இந்த பட்டை அதாவது கீழே பள்ளமாக இருக்கலைங்க, இந்த ஒயர் வந்துட்டு ரைட் சைடு வர மாதிரி ரெண்டுலேயும் வச்சுருக்குறேங்க. தெரிஞ்சுங்களா? இது மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது ஒயரையும் வந்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. ரெண்டாக மடிச்சுட்டு பாருங்கள் இது மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த இன்ட்டை நம்ம வச்சுருக்கிற மேலேங்க, இந்த இன்ட்டாக வச்சுருக்கிறதுல இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு அதுவுமே இந்த மாதிரி ரைட் சைடில் மேலே வந்து இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தெரிஞ்சுங்களே எப்படின்ட்டு நான் கையெடுத்தோம்னா பிரிஞ்சிடும். இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுட்டுங்க. இப்போது இது வந்து முதல் லூப்பில் இந்த பட்டையை இருக்கலைங்க, அதாவது இந்த பள்ளமாக இருக்கலைங்க, இந்த ரெண்டுக்கு மத்தியில் இந்த பள்ளமாக இருக்கிறது மட்டும் அப்படியே சும்மா இப்படி மேலே தூக்கி கொடுத்துட்றேங்க. எதுலேயுமே சொருகு தேவையில்லை, சும்மா கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் இந்த ரெண்டுக்கு மத்தியில் இப்போ பள்ளமாக ஒயர் இருக்கலைங்க, இதை எடுத்து இந்த முதல் லூப்பில் மட்டும் கொடுத்துட்றேங்க. புரிஞ்சுங்களா? இந்த முதல் லூப்பில் மட்டும் இப்படி கொடுத்துட்றோம். இதுக்கு அடுத்தது பாருங்கள் இது ரெண்டுக்கு மத்தியில் கடைசி ஒரு ஒயர் வச்சோம்லங்க, நம்ம ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிற மாதிரி அதை எடுத்துங்க. இந்த முதல் லூப்பு இந்த ரெண்டாவது லூப்புங்க, இந்த ரெண்டுலேயும் சேர்த்து இப்படி கொடுத்துட்றேங்க. இதுதான் நெல்லிக்காய் முடிச்சுங்க. நெல்லிக்காய் முடிச்சு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தாங்க, போட தெரிஞ்சு கூட போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, புதுசாக போடுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் முடிச்சு தனி டியூட்டோரியல் நம்ம உள்ளே போட்டிருக்குறேங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்ஸுமே உள்ளே போட்டிருக்குறேங்க, எனக்கு தெரிஞ்ச நாட்ஸ் எல்லாம். இது மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாங்க. நெல்லிக்காய் முடிச்சு போட்டு இந்த மீதமான வேஸ்ட்டான வேறு கலர் ஒயர் எடுத்துக்கோ, இல்லை இதே கலரில் எடுத்துட்டாலும் சரிங்க. பாருங்கள் இது மாதிரி எடுத்துக்கிறேன், ஒரு வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கிறேங்க. இது நல்லா டைட் பண்ணிக்கங்க. ஏன்னா நெல்லிக்காய் முடிச்சு வந்து அடிக்கடி லூஸ் ஆகிட்டே தான் இருக்குங்க, நம்ம டைட் பண்ணிக்கணும் அப்பப்போ. இப்படி டைட் பண்ணிட்டுங்க. இதை ஒரு ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சுட்டுங்க. இது மேலே அப்படியே இது ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோங்க. சும்மா ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு இப்படி ஒயர் விட்டுறேங்க. விட்டுட்டு சாதாரண பாக்ஸ் நாட் தான் இங்கே போட போகிறோம். பாக்ஸ் நட் போடுறது தெரியுமில்லைங்க உங்களுக்கு? சாதாரண நாட்டுங்க பாக்ஸ் நாட்டு தெரியுமில்லைங்க? தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, நான் திரும்ப இன்னொரு வாட்டி சொல்லிடுறேங்க. பாருங்கள் பாக்ஸ் நட் போடுறதுக்கு இந்த ஒயர் இருக்குல்லங்க, இப்போ இங்கே போகுது இல்லைங்க, இந்த ஒயரை வந்துட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி மடிச்சுக்கிறேங்க. இதில் வந்து பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி மேலேயுமே இதில் இந்த மாதிரி வந்துடுது இல்லைங்க. இதில் வந்துட்டு இந்த லூப் வந்து இதில் மேலே இப்படி கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற இந்த ஒயரை வந்து இப்படி மேலே கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு இந்த ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு இப்படி விட்டுருக்கிற மேலேங்க இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி கொடுத்துட்றேங்க. பாக்ஸ் நாட் பொதுவாக எல்லாருக்குமே கூட போடுறவங்க எல்லாருக்குமே தெரியுமில்லைங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தாங்க சொல்கிறேன். பாருங்கள் பார்த்தீங்களா லூஸாக இருக்குது பார்த்தீங்களா நெல்லிக்காய் நாட்டு, அதை வந்து அப்பப்போ டைட் பண்ணி விட்டுருங்க.
இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோம்னா அப்புறம் டைட் ஆகிங்க. அது வரைக்கும் மட்டும் லூஸ் ஆகிட்டுருக்கேன். பொதுவாக கூடை போடையிலையுமே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வரிசைக்கு ஒரு வாட்டியுமே டைட் பண்ணி விட வேண்டியிருக்கு. நெல்லிக்காய் முடிச்சு மட்டும் இதை போட்டுங்க, அப்படியே இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இந்த ஆறு ஒயர்லேயுமே போட்டுடலாங்க. ஆறு ஒயர்லேயும் இதே மாதிரியே அப்படியே போட்டுடலாங்க. நம்ம அம்பர்லா போடுறதுக்கு போட்டோம்லங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரியே தாங்க. அம்பர்லாக்கு வந்து இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம ஆறு ஒயர் ஜாயின் பண்ணிடுவோங்க, எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆறு ஒயர் ஜாயின் பண்ணுவோம். இதுக்கு அப்படி பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து நம்ம போட்டே வர்றதாங்க, அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போட்டுடலாங்க, ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. சிம்பிளாக ஒரு ட்ரிப் பார்த்தீங்கனாலே போதுங்க, போட்டுடலாம். இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. இந்த இமேஜை பார்த்ததுமே போடுறக்க ஆரம்பிச்சிருவீங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. அடுத்து இந்த கடைசி நட் போட்டு உள்ளே அப்படியே சொருகி விட்டுடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒயர் லென்த்தான ஒயர், எங்கிட்ட சின்ன சின்ன துண்டு ஒயராக எடுத்துருக்குறேங்க. நான் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சின்ன துண்டு ஒயரெல்லாம் வேஸ்ட்டாக நிறைய இருக்குது, அதை வச்சு எதாவது கிராஃப்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக இதை போடுறேங்க. அதனால் வந்து சின்ன சின்ன துண்டு ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஒரே லென்த்தை எடுத்தோம்னா இதுக்கு வந்து இந்த இடத்துல லேடர் ஸ்டிச் போட்டு, அதாவது ஏணிப்படி முடிச்சு போட்டோம்லங்க, நிறைய இதில் போட்டிருக்கிறோம்லங்க, அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்ததில் தொடங்கலாங்க. நம்ம இப்போ இது வேஸ்ட்டான ஒயரில் போடுறதுனால இதை வந்து அப்படியே உள்ளே சொருகி விட்டுங்க, கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்த இதே மாதிரியேங்க இன்னொரு வருஷம் அப்படியே தொடர்ந்து போட்டே போகலங்க. இப்படி பாருங்க, நான் சொருகிற தெரியுதுங்களா, இதே மாதிரி சொருகி அதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாங்க. போதுங்க, ஒரு நாட்டு ரெண்டு நாட்டில் அப்படியே சொருகணும்னாலே போதுங்க, அதை நின்றுக்கு. அவ்வளோதாங்க, இப்படி கட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி சொருகி உள் சைடாக அப்படியே வர மாதிரி சொருகிடலாங்க. இந்த ஃபஸ்ட்டு தொடங்க நாட்டு இருக்கு பாருங்கள், இந்த ஒயரையுமே அப்படியே உள் பக்கமாக அப்படியே ஒரு ரெண்டு நாட்டில் சொருகி விட்டுடலாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் வலிக்கிட்டு வருதேன் கைக்கு. இதே மாதிரியே அப்படியே லைனாக ஒரு மூணு நாட்டில் சொருகி விட்டுடலாங்க. பாருங்கள், இதை சொருகி அப்படியே கட் பண்ணிட்டோம்லங்க. இதுக்கு அடுத்ததாக திரும்பவும் ரன்னிங் ஒயர் வச்சுங்க, அப்படியே ஃபுல்லாக மறுபடியும் ஒரு ரவுண்டுங்க. மறுபடியும் ஒரு ரவுண்டு அப்படியே போட்டு வரலாங்க. தெரிஞ்சதில்லைங்க எப்படின்ட்டு ரன்னிங் ஒயர் மறுபடியும் வைக்கிறேங்க. சின்னதாக அந்த பிட் ஒயர் தாங்க வச்சு இங்கே பாருங்க. அப்படியே நம்ம இதே மாதிரியே தொடர்ந்து பாக்ஸ் நாட் அப்படியே போட்டு வரலங்க. போட்டு அதே மாதிரி உள்ள சொருகி கட் பண்ணி விட்டுருலாங்க. போட்டிருக்கிற பாருங்க இதே மாதிரியே. போட்டோம்லங்க, இதுக்கு அடுத்தது இன்னொரு ரவுண்டு இதே மாதிரியே போட்டுடலாங்க. பாருங்கள், அப்படியே ஒரு மூணு லைன் வரைக்கும் போட்டுங்க. நம்ம ரெண்டு லைன் போட்டாலும் கூட போதுங்க. போட்டு இப்போ பாருங்கள், நம்ம கூடை திருப்புமலங்க, அந்த கூடை திருப்புற மாதிரி அப்படியே அப்படி திருப்பி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, திருப்புறப்போ பாருங்கள் ஒயர் கொஞ்சம் சின்ன ஒயர் இருந்துங்காட்டி அது பிரிஞ்சு வந்துருச்சு, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். இப்படியே இழுத்து வச்சு பாருங்கள், அது அப்படியே லூஸாக தெருங்க. இப்படியே லூஸை வச்சு விட்டுங்க, இந்த ஒயர் எல்லாத்தையும் அப்படியே உள்ள பின்னால் சொருகிடலங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே போகிற போக்கில் இந்த எல்லா ஒயரையும் இப்படியே சொருகி விட்டுடலாங்க. ஃபஸ்ட் நாட்டில் விட்டு அடுத்த நாட்டிலிருந்து அப்படியே சொருகி விட்டுடலாம். சொருகி இந்த கடைசி கொண்டு வந்துடலாங்க எல்லாத்தையுமே. இப்படி எல்லாம் கொண்டு ஆறு ஒயரையும் இப்படி சொருகிடலாங்க.
பாருங்கள் எல்லாம் அப்படியே திருப்பி இதெல்லாமே ஃபுல்லாக அப்படியே சொருகி விட்டோமில்லைங்க. இப்போ பாருங்கள் அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. இது அப்படியே நீங்கள் இது மாதிரி நிறைய செஞ்சுட்டுங்க, ஒரு 10-15 ஒன்றா செஞ்சுங்க. இது அப்படியே ஒரு த்ரெட்டு போட்டு கட்டிட்டு ஒரு ஃப்ளவர் வாஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. சிங்கிளாக பார்க்குறக்கு அப்படி ஒன்றும் பெரிய அட்ராக்டிவ் இல்லைனாலுமே நீங்கள் ஒன்று கொஞ்சம் டார்க் கலரில் சிங்கிள் கலரில் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து நான் டபுள் கலரில் போட்டிருக்கிறேங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர்லேயே, பிங்க் அல்லது ரெட்டு எல்லோ அந்த மாதிரி டார்க் கலரில் ஒரே கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க. இது அந்த ஃப்ளவர் வாஸில் போடுறப்ப பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குறக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அப்படியே அழகாக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படியே இப்படி சைடு அப்படி திரும்புகிறப்ப அந்த இன்னரில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு தெரியும். தெரிகிறப்ப பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. அப்படியே ஷேக் ஆகிறப்ப இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.